ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு நிதி சினிமா ஹால். ஃபைனலி இயக்குனர் பாலாவோட படமான வனங்கான் படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த டீசரை பார்க்கும்போது இந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்க தோணுதுங்க. ஏன்னா இதை பார்க்கும்போது தான் பாலா படம் வைபே வருது. பாலாவோட படத்துல ஹீரோஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்களோ அப்படிதான் அருண் விஜய் இந்த படத்துல இருக்காருங்க. அதே பரட்டத்தில் அதே லுக்கு. எனக்கு இந்த டீசரை பார்க்கும்போது பாலாவோட படமான பிதாமகன் படம் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சுங்க. பிதாமகன் படத்துல வந்த விக்ரம் கேரக்டர் தாங்க ஞாபகத்துக்கு வந்துச்சு. பிதாமகன் படத்துல வர விக்ரம் கேரக்டரை ஒரு மிருகத்தை ரெப்ரசென்ட் பண்ணி தான் எழுதியிருப்பாங்க. கட் பண்ணா டக்குன்னு இந்த வனங்கான் டீசர்ல அருண் விஜயை பார்க்கும்போது அந்த கேரக்டர் தாங்க ஞாபகத்துக்கு வருது. அந்த கேரக்டர் நடிச்ச விக்ரமுக்கு நேஷனல் அவார்டுனா கொடுக்கப்பட்டது. இந்த ரெண்டு கேரக்டரும் சிமிலரா தான் எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா அந்த ஆக்சன் சீன்ஸ்னா பார்க்கும்போது டக்குன்னு அதாங்க தோணும். அதை ஃபாலோ பண்ணி இந்த படத்துல ஹீரோவான அருண் விஜய் ஒரு வாய் பேச முடியாதவரா நடிச்சிருக்காருங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. இயக்குனர் பாலா வந்து ஹிட் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. இந்த படமாவது ஏதாவது தேருமானு வெயிட் பண்ணி பார்க்கணுங்க. இந்த வனங்கான் டீசர் பார்க்கும்போது இந்த படத்தோட கதை கன்னியாகுமரியில நடக்கிற மாதிரி தான் காட்டப்பட்டிருக்கு. டீசர்ல சினிமோட்டோகிராஃபி ரொம்ப நல்லா படமா இருக்குங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. அண்ட் உங்களுக்கு இந்த டீசர் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இது எல்லாத்தோட முக்கியமா இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.